ஏன் யாரும் இதை பத்தி பேச மாட்டேன்றீங்கன்னு தெரியல. நம்மள வீக் பண்ற நிறைய விஷயங்களை போய் நாமளே தலையிடுறோம். ஸ்னாப் சாட்ல நிறைய பேர் இந்த ஸ்ட்ரீக் அனுப்புறாங்க. அதோட யூஸ் என்னன்னு எனக்கு இது வரைக்குமே புரிஞ்சது இல்லை. நம்ம யார் கூடயும் கம்யூனிகேட் பண்றதும் இல்ல, யார் கூட பேசுறதும் இல்ல. அப்போ இட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் தானே. இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இந்த சோசியல் மீடியால உங்களுக்கும் உங்க லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லாத போஸ்ட்ல போய் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவீங்க. அது நெகட்டிவா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ரெண்டு குரூப் ஆஃப் ஃபேன்ஸுக்கு நடுவுல அடிதடி நடந்த ஒரு போஸ்ட் வந்திருக்கும். அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அங்க தேவையில்லாம அடிச்சுக்கிறது, தேவையில்லாம வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தேவையில்லாம தலையிடுறோம். இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல டான்சர்னு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த ஆப்ஸ்ல நம்ம தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான் பிரச்சனை. இந்த ஆப்ஸோட பர்பஸ் என்னன்னா, எல்லாரையும் எவ்வளவு நேரம் இந்த ஆப்ஸ்க்குள்ள இருக்க வைக்க முடியுங்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் இவங்களோட டிராப்க்குள்ள நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைஃப் சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி, அதுல தலையிடுறதும் ரொம்ப ஈஸி. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி லைஃப்ல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க தான் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவாங்க. அதாவது என்னையே எடுத்துக்கிட்டா, என்னோட லைஃப்ல பெரிய ட்ரீம்ஸ் நிறைய அச்சீவ் பண்ணுன் இருக்கு. பட் ஆனா என்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. உங்களை நீ எந்த விதத்திலயுமே இம்ப்ரூவ் பண்ண முடியலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல போய் நீங்க தலையிட்டு இருக்கீங்கன்னு.